அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ரஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரக நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16 அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை. அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஷுவலாக மீனத்தில் இருப்பார், சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன நம்ம யார் மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டுருக்காருங்க. சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார், இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள், அதே சூரியன் ஆடி மாதத்தினால சூரியன் கடகத்தில் இருப்பார், கூடையே புதனும் சுக்கரன் இருப்பார். ராகு கேதுக்கள் அது யூஸ்வலாக மீனத்தர் ராகும் கேது கண்ணியில் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கரம் மொத்தம் 16ஆம் தேதி ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும், ஒரு இம்சை அதெல்லாம் காணாமல் போடும், கிளியராக இருக்கும், மைண்டுக்கு தெளிவாக இருக்கும். இளைவயிற் காலம்னு பேர், அனுபவியே அனுபவிக்கலாம். மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம், நல்லா நல்லா அருமையாக இருக்கும். இப்படி இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது, ஒழுங்காக இன்னமே நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடிய இது நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும், முதல்ல சொல்கிறேன், அதையும் சொல்லிடுறேன், 4 காசு கையில் தங்கும். தர்மகாரிக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும், பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உறுத்தாகும் இல்லையா, எவ்வளோவா பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கூடிய மாதம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும், கடன் உபாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது, வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும், அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மம்னாலே கம்பீரமாக இருக்கும், என்றைக்கும் சிங்க சிங்கம்தான். இந்த மாத கிரகங்கள் மாற்றம் அதிகம் இல்லை, சுக்கராச்சாரியார் மட்டும்தான், சுக்கரன் மட்டும்தான் மாத காப்பி பிற்பகுதியில் ஜென்மராசிக்கு வருவார், சிம்மத்துக்கு வருவார். சுக்கராச்சாரியர் முக்கியமானவர், அவர் தான் ஜீவன கர்மஸ்தானாதி மட்டும் இல்லை, வீரியஸ்தானாதிபதி. துவக்கம் பூஜை போடுறீங்கள அது மாதிரி தான், வீரியம் ஸ்டார்டிங் இக்னிஷன். சுக்கராச்சாரியாரோட எங்கே ஐனசைனபோக ஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் ஆடி மாதத்துக்காக சூரியன். அது வேடிக்கை என்னென்னா, சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்துருப்பாரா, சூரியன் வீட்டில் சந்திரன் வந்து உட்காந்து உத்தரத்தில் இருப்பார். ஒரே நாள் தமிழ்நாள் சைலண்டாக இன்னும் கோல்மால் பண்ணிப்பாங்க. சந்திரன் சூரியன் ஒரு நாள் ஆடி 1ஆம் தேதி உத்தரம் நிற்கிறாரு, சூரியன் மேலே ஆடியில் அங்கே நிற்கிறாரு. உத்தரம் வரும்போது சிம்மத்தில் வந்து சந்திரனுக்கு ரெண்டும் வீணை மாற்றிக்கிறதுங்க, அது மாதிரி இந்த வேடிக்கை. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே எப்படியாவது சந்தான், அந்த ஒரு நாள் மாற்றத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதியே உங்கள் சிம்ம ராசித்துக்கு எதிர்பார்க்காத பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. அது என்ன அதிர்ஷ்டம்னு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது தகுந்த மாதிரி கிடைக்கும். நல்ல உயர்ந்த எண்ணங்களும் நினச்சிக்கோங்க. பொத்தோ பொத்தோ வீடோ கடன் தொல்லை ரொம்ப அவஸ்தப்பட்டுருந்ததோ, அதுக்கு வழி மாற்று முறை என்ன, அந்த வாட் என்னென்ன உண்டோ, அதெல்லாம் எல்லோரும் கிடைக்கும். வெளிவட்டார அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நான் தான் சொல்ல விரும்பலை. அதே சமயத்தில் நமக்கு வாழ்க்கை நடக்கணும், ஜீவன் நடக்கும், நம்ம நாடு விட்டு எங்கேயும் போகப்போ நமக்கு இதாக இருக்க போகிறோம். நம்ம நாட்டில் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சண்டையெல்லாம் வரப்போகிறதில்ல, நிம்மதி பீஸ்ஃபுல் இருக்குது. உடனே வெளிநாடுகளை வந்து கை வைக்க போகிறதில்ல, நிம்மதி. நமக்கு வியாபாரத்துக்காக என்ன ஊரும் எங்கே வேணால் போகலாம், பிரச்சனையும் இல்லை. டிமாண்டு நம்ம சுற்றி எல்லா நாட்டுக்கும் வருது, நம்ம தான் இங்கே சோத்துக்கு வழி பண்ண போகிறோம். இங்கே நிறைய இங்கேயே வேலை நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பார்ட் டைம் பகுதி நேர வியாபாரம் சொல்லக்கூடியது என்னென்ன உண்டோ நீங்கள் வியாபாரத்தை கண்டுக்கலாம்.
பணத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் வரணும்னு எண்ணம் இல்லை. எப்படியா வேணால் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டாக இருந்தால சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கும்பல் கும்பலாக ஒரு 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 டீம் ஒர்க்கை நிறைய பண்ணுவீங்க, சம்பாதிப்பீங்க. அதுக்கு ஒரு பெரிய பேரும் புகழ் மட்டும் இல்லை, சர்வீஸ் ஓல்டேஷன் விட்டு நிறைய செய்வீங்க. பணத்துக்கும் ஒரு குறையில்லாமல் எல்லா அமைப்பில் இருக்குது. ஸோ இந்த இதில் யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைனா, சனீஸ்வரர் ராகுக்கு ராகு பிரச்சனையில் அந்த ராசி பிறந்த 12th சமய சப்தமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக சுக்கராச்சாரம் தொடர்பு கொண்டுடுறாரு. அந்த முதல் பகுதி மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சத்துக்கு அப்புகாண்டான்னுங்க போகும், மற்ற உங்களுடைய செல்வாக்கு அடி வாங்கும் அந்த நேரம் மட்டும்தான். இப்போ மாத பிற்பகுதி சொல்லக்கூடிய மாதம் அந்த நெட்ட நேட்ட செகண்ட் பார்ட்டு சுக்கரர் வந்து சிம்மத்துக்கு வந்து உகாந்த உடனே சனீஸ்வரருடைய நியூட்ரல் தொடர்பு கொண்டு ராகு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குது. இதெல்லாம் வரும்போது மறுபடியும் ஒரு புனர்நிர்வாணம் மாதிரி பெரிய பேக்கேஜ் கிடைக்கும். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருக்கும், அதை சரியாக்கி நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் லெவல் நம்ம யாருன்னு காமிக்க பகுதி பின்னாடி பகுதியில் வரும். தொழில் மற்றும் இல்லை செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னு இருக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல செல்ஃப் ஹெல்ப்ஸில், அதெல்லாம் அதெல்லாம் வந்து கலை தொழில், எல்லாம் செல்ஃப் ஸ்டைல்டு. தன்னுடைய கலையை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை விஷயத்துலையும் இருக்குது, ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது, எத்தனையோ இருக்குது, சிறு தொழில் கரு தொழில் அதெல்லாம் வந்து பெரிய ஷோரூம் வைக்கிற அளவுக்கு பக்காவாக வச்சு பண்டாவா வாழ்க்கையில் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் ஒரு பெரிய கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு காட்டை இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தப்படும். உங்களுக்கு பெரிய லெவல் அளவுக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்துலேருந்து வந்துடும், ஆடி மாதத்துலேருந்து. ஸோ நம்ம வியாபாரம் ஒரு குறுக்குத்து 4 தெருக்கு 5 தெருவில் விற்றுன்னு போகிற மாதிரி கண்டி அந்த மாதிரி இல்லை. இனிமேலாம் பெரிய பெரிய அளவு தான் போகும், துணிஞ்சி இறங்கி எல்லாம் இறங்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த மால் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் அப்பகாண்டாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு செல்வாக்கு சிம்மந்தரம் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். போக போக உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பயன்படுத்தி பெரிய லெவல் ஆளுகளுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிபராக ஆவீங்க. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பெரியவராகுவீங்க. திரும்பத்தில் சொல்ல ஒரு குழந்தை 2 குழந்தை நிறைய குழந்தை பேத்து கூட சொல்கிறேன், ஆனால் நமக்கு வாய்ப்பு ஒன்று கூட வர மாட்டேங்குது. அப்படி என்ன பண்ணுறது, அதுவே தகராக ஹெல்த்து நன்னாக இருக்கும், மனசு நன்னாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். உலகத்தில் சீட்டிங் அதிகமாக வெளியில் இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த அந்த காட்சிகளை கண்ணை காட்டாமல் இருக்கும். வீணான பயம் அச்சம் உறுத்துறது, பயம் உறுத்துறது, நம்ம நெசம் பண்ணுறது, வேதனை உண்டாக்குறது, அதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் உண்டாக்குறது, அந்த சுச்சுவேஷன்லாம் வராது. இனிமேல் கூடுமான வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்கும், நம்ம பாதை தெளிவாக இருக்கும், அதுவான உங்களுக்கு. அதே சமயத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு தானாக அமைஞ்சிடும் இந்த மாதத்தில். எல்லாத்துலேயுமே இதுவரைக்குமே சொல்லி சொல்லி பார்க்குற ஒன்றுமே கைக்கு வரல, வாய்க்கு வரல, சொல்ல கேட்க தான் என்ன இருக்குன்றாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்தா போல் உங்களை அதுக்கு ஈடுபடுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு உள்ளுணர்வு சம்மந்த விஷயங்களை ஈடுபடுத்துவோம் பகவானு. அது இந்த மாதத்தில் இருக்குது. எனக்கு என்கரேஜ் பண்ணி என்னை வழிகாட்டி நின்று கூட கைட் பண்ணுறதுக்கு பகவானே இந்த மாதம் புதன் செயல்படுத்துகிறார், சுக்கராகவும் செயல்படுத்துகிறார். ஏன்னா நமக்கு ஸ்பூன் பிடிங்கா எப்போதுமே அப்படி சொன்னாலாம் பண்ணுறதில்ல, அந்த யுக்திகள்லாம் கொடுத்து செயல்படுத்துகிற ஒரு கெப்பாசிட்டி அட்மினிஸ் நிர்வாக திறமைன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுதான் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். எங்கே எப்படி பேசணும், கொள்ளணும், யார்கிட்ட எப்படி அணுகுணும், எப்படி கடிபடியாக இருக்கணும், அதெல்லாம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த அளவுக்கு செல்வாக்கு எப்போதும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, சொல் வாக்கு மாறி அதே இருக்கும், எது சொல்லணும் அது பேசுவாங்க. அதுதான் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கொடுப்பின ஒரு அதுக்கும் அந்த நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 6வது அதிகாரி யாருன்னு பார்த்தோன்னா சனீஸ்வரர் தான், 7வது அதிகாரி அவர் பூர்வ புண்ணாதி குரு, அவரே 8வது அதிகாரி. ஏன் அப்படின்னா சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் பயன்படுத்துனா உங்களுக்கு வரும் இஷ்டத்துக்கு மற்ற அலட்சியமாக இருந்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு போகும். அதான் அது 6-8 அப்படி வர்றது, இன்னொன்று வந்து 5-8 இப்படி வருது, 6-7 5-8 வர காரணமே இது மாதிரி அமைப்பு உண்டு ஒரு மாதிரி கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம வேகாக இருந்தான்னா போயிடும், புத்தி அலர்ட்டாக இருக்கணும், மனசு தெளிவாக வச்சுக்கணும், குழப்பிக்காமல் இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம உண்டாக்கணும். அதுக்கு எப்படி வரணும்னா
பகவான் இறை தொடர்பு எப்போதுமே இருக்கணும். இறை தொடர்பு சிந்தனை இருந்துட்டு நம்ம தெளிவாக இருந்தோன்னா எல்லா காரியமும் அழகாக முடியும். டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதம் டென்ஷன் அதிகம் ஆக மாட்டாங்க, அதான் ஆச்சரியமாக இருக்கும். டென்ஷன் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன் உண்டாகும் ஆகாது. நம்ம திறமைக்கு சவாலாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய அனுகூலமான அமைப்புகளை இந்த மாதம் கொடுக்குறோம். நமக்கு வழிகாட்டியிருந்து சொல்கிறதுக்கு அதுக்கு உண்டான வழியும் வச்சுருக்காரு, பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு என்ன, நீங்கள் அல்வாக்களை சாப்பிட்ற மாதிரி தான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதாவது கூட்டை விட்டு பிரிகிற மாதிரி கல்யாணம் ஆகி அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அதனால் உறவுகள் அங்கங்கே பிரிஞ்சாலும் நல்லது புள்ளா மட்டும் அட்டன் பண்ணுவீங்க. எப்போதுமே ஒரு டீம், ஒரு கும்பலோடு இருந்து பழக்கம், மனுஷாங்க மனுஷங்களோடு இருந்து பழக்கம் வியாபாரிகளோட. அந்த அமைப்பு விஸ்தீரமாக இப்போ வெளி பரவலாக இருக்கும். இந்த மாதம் பரவலாக இருக்கும். ஓய்வு ஒழிச்சலே இருக்காது, அவ்வளோ ஒழுக்கு. ஆனால் அந்த ஓய்வு ஒழிச்சல் இல்லாத அசதியாக பாரு, இது இல்லாமல் நம்மளுக்கு திருப்திகரமான அமைச்சு அவர் பெரிய திருப்தி உண்டாகும். அதுவே மன நெகிழ்ச்சி. அவர் பெரிய அந்த சாதனை இதெல்லாம் வரும்போது வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகளில் அதை டேலியாகி மேட்ச் ஆகி பூதாகி அசை நம்ம எதிர்பார்க்குற ஆட்கள்லாம் கரெக்டாக இது வந்து டீம் ஒர்க்காக முடித்து நல்லது பிள்ளாது கரெக்டாக அந்தர பயன்படுத்திட்டு கௌரவம் பார்க்காத ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இதாகி அதோட ரொம்ப அபூர்வம். அதெல்லாம் அது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. எனக்கும் சாதனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, செயல்படுத்த திறனையும் கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய காலம் இந்த மாதம். சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்குமே உறவுகள்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இன்னும் இவர் மற்றவங்களுக்காண்ட ஒரு லெவல் அதிகமாக இருப்பார்னு ஃபீலிங் அவருக்கு எப்போதுமே உண்டு சிம்மத்துக்கு. அது உத்தரத்தில் இருந்தார்னா ஒரு மாதிரி தான் உத்தரம், அது வந்து ஒரு பாதம் தான் இருக்கும். அது பூரத்தில் இருந்தால் கவலையே இல்லை, ஆட்டோமேட்டிக் அட்ராக்டிவ் உண்டு. ஒரு அட்ராக்டிவ்ன்றது இவங்களுக்கு, அந்த அட்ராக்டிவ் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும். நம்மளை பார்த்தாலே திருப்தியாக நம்ம செய்யணும், கொள்ளணும், போகணும், ஒரு உணர்வுகள் வரணும், நம்மளே சோம்பி இருக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒரு தெளிவு சிந்தனையில் மட்டுமில்லை, ஆரோக்கியத்தில் மட்டுமில்லை, ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு சிம்மராசிக்காரர்கள் உண்டு. கடகத்துக்கு உண்டு, சிம்மத்துக்கு உண்டு, ராஜகிரகம். ஆனால் இந்த மாதம் அப்போது அரசியல் வட்டம் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இவங்களுடைய தெளிவு ஞானம் பக்காவாக இருக்கும், செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் பக்காவாக இருக்கும். அதனால் ஒரு சொல் முடிவு எடுத்துடலாம், அது ட்ராக் ஆன் பண்ணாது. இப்படி தான் எதுவுமே கரெக்டாக செஞ்சு அதை அந்த டைம் எலிமெண்ட்டை பயன்படுத்தக்கூடிய காலம் இந்த மாதம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன்னா, திருப்பி திருப்பி இதே சொல்லிருக்கேன்னு கேட்குறேன்னா, யூ ஓன்ட் நெவர் கெட் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு அமைப்பு கிடைக்கிறதுன்றது பெரிய எப்போ வரும். அதை பயன்படுத்தினேன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், விட்டு போன பழைய பிஸ்னஸ்லாம் இது பண்ணி இன்னும் பண்ணிக்கலாம், மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், கடனெல்லாம் அடைக்கிறது மட்டும் இல்லை, புதுசாக ரோல் பண்ணி புதுசாக்கி ரீஃபைனான்ஸ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் மேலே மேலே பண்ணு போகலாம், நிறைய டெவலப்மெண்ட் பண்ணு போகலாம், குடும்பத்துலேயும் நிறைய வித்தி பண்ணு போகலாம். உறவுகளுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் அதை எல்லாம் மறந்து உறவுகளுக்கு ஒரு மறுபடியும் ஒரு நல்ல யூனிக் பொசிஷன் எல்லாம் அமைப்பு வந்துடும். ஆனால் இதெல்லாம் இருக்குது. நண்பர்கள் கூட நமக்கு நன்னாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்லது நிறைய வந்துகிட்டே இருக்கும். டைட்டே தூக்கு வீட்டிலையும் வெளியிலையும் சரி, ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவீங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ண. நம்ம பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும்போது சொல்லாமல் தான் வரும், அதை இன்னும் நாலு மடங்கு ஆக்கிடுவோம். அதை கிரியேட் பண்ணி அழகாக சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும், அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.